Hi friends, welcome to shsamayalandvlog. Ellarum nalla irukka venum endu kadavula vendi kondu vaanga video ku polam. Innaiku naan ungala seidhu kaatta poradhu meenum kathrikai meencurry kulambu dhaan seidhu kaatta poran. Adha eppadi seidhu kaatrendradhukku mudhal neenga indai dhaan indha video mudhal thadava paakkureenga sonna marakkama ennoda channel la subscribe pannittu or like pannunga. Adhu enakku niraiyave support a irukum. Naan niraiya meenkulambu recipe indha channel la upload pannirukken. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ வாங்க மீன் குழம்பு பிடிச்சி வந்து பார்க்கலாம். மூன்று துண்டு கொருக்காப்புளியை தண்ணியில் ஊற வச்சு ஆட் பண்ணுறேன். கொருக்காப்புளிக்கு பதிலாக நீங்கள் பழப்புளியும் சேர்க்கலாம். இப்போ ஒரு பாதி வெங்காயத்தை எடுத்து சின்ன நான் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணினா நல்லாயிருக்கும். இப்போ நாலஞ்சு பல்லு பூண்டை ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு பாதி தக்காளி பழத்தையும் சின்னனாக கட் பண்ணிவிட்டு சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்ததுக்கு பிறகு கையால் இதை நல்லா பிணைஞ்சு விட வேணும். மீன் குழம்பு வந்து இப்படி கையால் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு கையால் பிணைஞ்சு பிடிச்சிங்க அது ஒரு ருசியை கொடுக்கும். இப்போ இந்தளவுக்கு பிணைஞ்சதுக்கு பிறகு ஒரு பச்சை மிளகாயை ரெண்டாக கீறி ஆட் பண்ணுறேன். இது காரம் உள்ளபடியாக ஒரு மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். நான் 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணினேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை கூட்டியே குறைச்சி கொள்ளலாம். இப்போ தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கு. ஒரு கப் முதலாம் பாலும் ரெண்டாம் பாலும் சேர்ந்து தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். தூளெல்லாம் நல்லா கரைபடும் வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட வேண்டும். தூளெல்லாம் நல்லா கரைபட்டு வந்ததுக்கு பிறகு ஒரு கத்தரிக்காயை பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன். இப்போ கத்தரிக்காய் எல்லாத்தையும் இந்த குழம்பில் சேர்க்குறேன். குழம்பில் சேர்த்ததுக்கு பிறகு 3/4 கிலோ கடல் விரால் மீன் எடுத்துருக்குறேன். அதுக்கு வடிவாக உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு வடிவாக கழுவி எடுத்துருக்குறேன். இப்போ இந்த குழம்பில் ஆட் பண்ணுறேன். நானண்டை செய்கிற குழம்புட மெதட் வந்து கடல் விரால் மீன், மற்றது பெரிய பாறை மீன் இருக்கும் துண்டா அந்த மீன்களுக்கு தான் நான் இண்டை செய்கிற குழம்பு மெதட் வந்து நல்லா இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அடுப்பில் கொதிக்க வைப்போம். அடுத்ததாக ஒரு ஃபேனை வச்சு 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சின்ன சீரகத்தை ஆட் பண்ணுறேன். இதை வந்து நல்லா வறுத்தெடுக்கணும். நல்லா பொன்னிறமாக வரும் வரையும் வறுத்தெடுக்கணும். கருக விட்டுறக்கூடாது, கருக விட்டால் கசப்புத்தன்மை வந்துடும். இப்போ நல்லா வறுத்தெடுத்துட்டு இதை வந்து நாங்கள் கையால் தான் கசக்கி எடுக்கணும். ஒரு கிண்ணத்துலேயோ இதுலையோ போட்டு நல்லா கையால் கசக்கி எடுத்தால் நல்ல வாசமாக இருக்கும். இப்போ மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சது பிறகு நான் 1 நட்டு கருவேப்பிலையை உருவி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை இதில் ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணது பிறகு நாங்கள் வறுத்து வச்சுருக்கிற சின்ன சீரகமும் வெந்தயத்தையும் இதில் தூவி விடுவோம். இது கையால் கசங்கத்தான் நல்ல வாசமாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் தூவிட்டு குழம்பை நல்லா ஒருக்கா குலுக்கி விடுவோம். குலுக்கி விட்டோம்னா எங்களுக்கு வித்தியாசமான முறையில் சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிட்டு. வறுத்து வச்சுருக்கிற வெந்தயத்தையும் சின்ன சீரகத்தையும் குழம்பில் தூவினதுக்கு பிறகு நாங்கள் அடுப்பை ஓ பண்ணிடணும். குழம்பை கொதிக்க வைக்கக்கூடாது. இதுபோல் ஒரு முறை செய்து பாருங்கள். செய்து பார்த்து எப்படி இருந்தான்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு நிறையவே சப்போர்ட்டாக இருக்கும். இதுபோல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.